என் பெயர் விஷால். நான் 3வது ஆண்டு பயிர்கிறேன். என் கதையின் தலைப்பு கர்ப்பம் கொண்ட தாள்கோழி. முன்னொரு காலத்தில் தலைகணம் கொண்ட தாள்கோழி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது முட்டையிடும் போதெல்லாம் தன் முட்டையை கட்டி நண்பர்களிடம் பெருமை பேசும். ஒரு நாள் அந்த பெட்டை கோழி முட்டையிட்டது. என கொக்கரித்தபடியே முடியவில்லை. அது தன் முட்டையும் வாத்தின் முட்டையும் ஒப்பிட்டு பார்க்க நினைத்தது. தாய்கோழி வாத்து வசித்து வந்த வீட்டை நோக்கி விழுந்து ஓடியது. அது வாத்திடம், வாத்தே, என் முட்டையை விட உன் முட்டை தான் பெரியதா என்று சந்தேகத்துடன் கேட்டது. வாத்து தன் முட்டை தாய்கோழியிடம் காட்டி, கோழியே, என்னுடைய முட்டை பெரிதல்ல, நீர் வாத்தின் முட்டை தான் பெரியது என்று கூறியது. வாத்து கூறியதை தாய்கோழியால் நம்ப முடியவில்லை. அது நீர் வாத்தின் வீட்டை நோக்கி விழுந்தது. தாய்கோழி நீர் வாத்தின் வீட்டிற்கு சென்றது. அது நீர் வாத்தை பார்த்து, என்னுடைய முட்டையை விட உன்னுடைய முட்டை தான் பெரிதாமே என்றது. தன் முட்டையை எடுத்து காட்டிய நீர் வாத்து, கோழியே, என் முட்டையை காட்டிலும் தீக்கோழின் முட்டை தான் பெரியது, இது உனக்கு தெரியாதா என்று கூறியது. நீர்வாத்தின் பேச்சை நம்பாத தாய்கோழி தீக்கோழி வசிப்பிடத்தை நோக்கி விரைந்து சென்றது. தாய்கோழி தீக்கோழியை சந்தித்தது. தீக்கோழியே, மற்றவர்களின் முட்டைகளை விட உன் முட்டை தான் பெரியதாமே, அது எனக்கு காட்டுவாயா என்று தாய்கோழி கேட்டது. தீக்கோழி தான் முட்டையிட்ட இடத்தை சுத்தி காட்டி, அதோ பார், நான் இட்ட முட்டை அங்கே இருக்கிறது, போய் பார் யாருடைய முட்டை பெரிதன்று. தீக்கோழின் முட்டையை கண்ணு வச்ச தாய்கோழி அதிர்ச்சி அடைந்தது. தன் முட்டை காட்டிலும் தீக்கோழின் முட்டை பல மடங்கு பெரிதாக இருந்ததே அதற்கு காரணம். இறுதியாக தாய்கோழி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டது. தலை குனிந்தபடி அங்கிருந்து சென்றது. அன்று முதல் தாய்கோழி வீண் பெருமை பேசுவதை நிறுத்தி கொண்டது. முட்டையிட்ட பிறகு தாய்கோழியிடமிருந்து இப்பொழுது என்ன குக்குறிப்பு சத்தம் மட்டுமே வருகிறது. இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், நாம் செய்யும் ஒரு செயலை பற்றி பெருமையாக பேசுவது நல்லதன்று. ஏனெனில் நம்மிலும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் பலர் இருப்பார்கள். இத்துடன் என் கதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.